இந்த ஃபிஷிங் ரோட்டை டிசைன் பண்ணி இன்ஜினியர் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பூரணமான ஃபிஷிங் ரோட்டை செய்கிறேன். அடுத்த வந்து இந்த கைப்பிடியை வந்து நாங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே குத்தி போட்டுறேன். இழுத்து காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மக்களே எல்லாருக்கும் வணக்கம், நான் மகிழன். இன்றைய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபிஷிங் கியர்ஸை உங்கள் எல்லாரையும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட வீடியோக்குள்ளே வாரீங்கண்டா, மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டினையும் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கண்டா, நான் சாமான எல்லாம் வச்சுக்கிறேன். என்னென்ன சாமான இருக்குண்டா, இது என்ன ஃபிஷிங் ரோட், இது வந்து ஃபிஷிங் ரீல், அண்ட் இது வந்து ஃபிஷிங் ரோட்டுக்கு போகிற லைன், ஃப்ரைங்கால் ரெண்டு லூவர்ஸ் இருக்குது, ஃப்ரைங்கால் குரடு செட் இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ என்னடா இந்த ஃபிஷிங் ரோட்டை வந்து நான் இப்போ அன்பேக் பண்ணி காட்டுறேன். புதுசாக இந்த அலை இப்போ உருவோட இருக்குது. கொஞ்ச நாள் மீன் பிடிக்க வலிக்கிட்ட உடனே இந்த உரை எல்லாத்தையும் தூக்கி எடுக்கிறாங்க. இந்த ரோட்டுக்கு பேர் வந்து M2. இப்போ இதில் வேறுங்க பெர்ரான்னு போட்டிருக்காங்க. பெர்ரான்றது நோதர்ன் டெரிட்டரி ஆஸ்திரேலியாவில் வந்து ஃபேமஸான மீன் வகை. அந்த மீன் வகையை ஸ்பெஷலாக பிடிக்கிறதுக்கு செஞ்சது தான் இந்த ரோட். இதில் பார்த்தீங்கன்னா இதில் மாடல் நம்பர் போட்டிருக்காங்க S641H. இந்த மொத்த நீளம் வந்து 1.93 மீட்டர். இதில் பாருங்கள் லூவர்ன்றது வந்து அந்த மீன் பொம்மைகள், நாங்கள் அதை போட்டு பிடிக்கிறதுக்கு அது என்ன நிறம் இதில் போட்டிருக்காங்க. மற்ற இதுக்கு யூஸ் பண்ணுற லைன் என்ற நிறையும் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷிங் ரோட் வந்து கருப்பும் ஒரு டார்க் நீளமும் கலந்தது. என்னதால் செய்யப்பட்டிருக்கண்டா, இது வந்து கிரஃபைட்டும் ஃபைபர் கிளாஸும் சேர்ந்து தான் செய்யப்பட்டது. இதில் பாருங்க, இதில் குவாலிட்டி NS ப்ராடக்ட் இருக்கு. அப்படியே இங்கால பார்த்தோம்னா டிசைன் அண்ட் இன்ஜினியர்ட் பாய் NS இருக்குது. NS என்ற ஒரு கம்பெனி தான் இந்த ஃபிஷிங் ரோட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணினாங்க. அப்போ அவங்க வந்து டிசைன் பண்ணி இன்ஜினியர் பண்ணி இந்த ஃபிஷிங் ரோட்டை செஞ்சுருக்காங்க. இதான் இந்த ரோட்டுக்கு ஏத்த ரீல். இப்போ இந்த ரீலை வந்து நான் அன்பேக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுக்கு பேர் வந்து XLR LT 4000 DC. இதை வந்து கலடினம் பண்ணா இதில் பாருங்க பார்ட்ஸ் வந்து இந்த படம் இருக்கு பாருங்க. இதில் வந்து ரீலுக்குள்ளுக்கு என்னென்ன பகுதிகள் இருக்குன்ட்டு இதில் நம்பர் போட்டு காட்டியிருக்காங்க. அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அதோட பார்ட் நம்பர்கள் வந்து இங்கே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டூ டீட்டெயில்டு எங்களுக்கு தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து ரீல் இருக்குது. இது வந்து ரீலின் ஒரு பகுதி. அடுத்தது வந்து சுற்றுற ஹேண்டில் வந்து இங்கே இருக்குது. உள்ளுக்கு மேனுவல் வச்சுருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு லூவர்ஸ் இருக்குது. இது வந்து சின்ன மீனை பிடிக்கிறதுக்கான லூவர், இது வந்து பெரிய மீனை பிடிக்கிறதுக்கான லூவர். பாருங்க பிளாஸ்டிக்கால் செஞ்சு கீழே கொலக்கியால் எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்த சாமான் வந்து பிளாக் மேஜிக் லீடர். இது வந்து அந்த முன்னுக்கு போடுற லைன். இது வந்து 50 பவுண்ட் வந்து நிறைய இழுக்கக்கூடியது, அதாவது ஒரு 23 கிலோகிராம் வரைக்கும் நிறைய வந்து இந்த நூல் வந்து இழுக்கக்கூடியது. அடுத்து எங்களோட ஃபிஷிங் ரோட்டில் லைனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, லைனை கலட்டுறதுக்கு, வெட்டுறதுகள் கொள்றதுகளுக்கு குரோட்டு செட். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷிங் ரொட்டில் வந்து நாங்கள் வந்து ரீலை கூட்டி அதுக்கு பிறகு நூலை அதில் ஃபிக்ஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு பூரணமான ஃபிஷிங் ரொட்டை செய்கிறன்றதை நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே மக்களே, என்னடா இது வந்து இந்த ஃபிஷிங் ரீலுக்கான டைப் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபிஷிங் ரீல். பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே நூல் சுத்தப்பட்டு இருக்குது. நான் கடையில் வாங்கியே அதை சுற்றி தெரிஞ்சு சொல்லி வாங்கினேன். இல்லை அதை சுற்றுற வந்து கொஞ்சம் டைம் நகர்றதே இல்லை, கொஞ்சம் கஷ்டம் கூட, அதை அதை சுற்றி தந்துடுறேன். அடுத்தது வந்து இந்த கைப்பிடியை வந்து நாங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் இருக்குது புடி இருக்குது, நாங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரி ரீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரீலை வந்து இந்த ஃபிஷிங் ரோட்டில் பொருத்தவும். இதில் வந்து இந்த ஃபிஷிங் ரீல் பொருத்துறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இதை வந்து நாங்கள் கீழே தாட்டினோம்னா இந்த ஸ்லாட்டுக்கான இடஒழிப்பு
அந்த ஸ்லாட்டின் இடைவெளியில வந்து நாங்கள் இதை வந்து ஃபிஷிங் ரோட்டில் வந்து ஃபிஷிங் ரீல வந்து பொருத்திக்கலாம். ஓகே, அடுத்து என்ன செய்ய போறோம்னா இந்த நூல் இருக்குதானே, இதில் சுத்தப்பட்டு இருக்கிற நூல் இருக்குதானே, இந்த நூலை வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு கொழுக்கிகளுக்கு போட்டு வழியில் எடுக்கும். தையல் மிஷினில் நூல் போக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நூலில் வந்து நாங்கள் வந்து லூவஸை கட்டலாம். அது கட்டுறதுக்கு அணிந்த நூல் இருக்கும். இந்த நூலில் வந்து ஒரு சின்ன பாதியை எடுத்து அந்த நூலோட நாங்கள் வந்து இணைக்கோம். அதுக்குத்தான் நாங்கள் முதல்ல இந்த குரடை வந்து அன்டை பண்ணோம். நான் இந்த நூல் வெட்டுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து குரடை வரும். ஓகே, மூன்று குரடும் அன்டை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த நூலே வந்து நூலை வெட்டி எடுத்தாச்சு. இந்த நூலை வந்து அந்த நூலோட இணைக்கும். ஓகே மக்களே, நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நோட் ஒன்று இதில் போட்டுட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இந்த நூலில் வந்து இந்த லூவர் இருக்கிறதில்ல, இந்த லூவரை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் லூவர். இதில் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நல்ல கலரில் இருக்குது. இப்படி கலர் மீனுங்கிற கலரில் இருந்தேன்டா மீன்கள் வந்து இதை பார்த்துட்டு பிடிக்க வரீங்கன்னா, இதில் ரெண்டு கொழுக்கி இருக்குது. இந்த கொழுக்கியில் பாருங்க, முன்பக்கம் கூறு இருக்குது, பின்பக்கம் கூறு இருக்குது. ஓகே மக்கள், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த லூவர்களை வந்து இந்த நூலை வந்து இணைக்க போகிறேன். இந்த வளையத்துக்குள்ள நினைச்சோம்னா சரி, என்ன மாதிரி என்ன செஞ்சிருக்கேன். பார்த்தீங்களா மக்களே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எழுத்து காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ இதை வந்து வட்டி விட்டால் சரி. ஓகே, இப்போ வந்து லூவரை வந்து ஃபிஷிங் ரோட்டில் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க மக்களே. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த ஃபிஷிங் ரோட்டை வந்து செட் பண்ணிட்டோம். இதில் பாருங்க, முன்னுக்கு வந்து இந்த லூவர் வந்துருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீலில் பாருங்க, இந்த கம்பி மாதிரி இருக்குது. இவர் தான் இந்த நூலுக்கான லோக். இந்த கம்பியை வந்து நாங்கள் வந்து இப்படி மேலே தட்டினோம்னா, இதில் பாருங்க மேலே தட்டினோடனே இந்த லூவரை பார்த்தீங்கன்னா, லூவர் வந்து இப்படி மேலே போகலாம், கீழே வரலாம், மேலே போகலாம், கீழே வரலாம். தட்டி போட்டு நாங்கள் வந்து கடலுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே இந்த லூவரை கொண்டு இறங்கிட்டு மீன் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து அம்பிட்டோடனே இந்த கம்பியை வந்து மேலே தாக்கிட்டு விட்டோம்னா, பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிற இந்த சுற்றுலாம் சுற்றி மீனை வந்து, அதாவது மக்களே இந்த ஃபிஷிங் ரோட் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து உண்மையிலே சரியான ஸ்ட்ராங்கான ஃபிஷிங் ரோட். இது என்னத்தால் செஞ்சுக்கிறாங்கன்னா, கிளாஸ் ஃபைபரால் கிராஃபைட்டாலையும் செஞ்சுக்கிறாங்க. இது இந்த பெருமதியும் கூடிய பெருமதி. இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு 40-50 கிலோ பாரமான மீன் வந்து பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இது வந்து குறைஞ்சது 5 வருஷமாக பாவிக்கும். 5 வருஷம் மட்டும் குறைஞ்சி இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கட சேனலுக்கு மறக்காம கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.